லவபிள் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் டியர் ஆடியன்ஸ், வெல்கம் பேக் டு ஆர் சேனல். நம்ம இன்னைக்கு வந்திருக்கிற ஒரு லொக்காலிட்டி குரோம்பேட் பக்கத்தில் சிட்லப்பாக்கம்ல இருக்கிற ஒரே ஒரு வீடு இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்டில் அந்த ஒரு யூனிட்டை மட்டும் ரிவ்யூ பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். அந்த ஒரு யூனிட் எந்த இடத்துல இருக்குது, அதில் என்ன சைஸில் இருக்குது, என்ன ஃபேஸிங்கில் இருக்குது, என்னென்ன அம்யூனிட்டிஸ் அதில் தராங்க, அதோடய ரேட் பர் ஸ்கொயர் ஃபீட் என்ன, எவ்வளோ வரைக்கும் லோன் கிடைக்கும் அப்படின்றத டீட்டெயில்டாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க. குரோம்பேட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸில், ஹஸ்தினாபுரம்லேருந்து நெக்ஸ்ட்டில் ஒரு 500 to 600 மீட்டர்ஸில், ஹஸ்தினாபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 500 to 600 மீட்டர்ஸில், தாம்பரம் ஈஸ்டோட காமராஜர் நகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து செம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இதிலருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1.5 to 2 கிலோமீட்டர்ஸில், இல்லை சானிட்டோரியம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 2 கிலோமீட்டர்ஸில், ஜிஎஸ்டி ரூல் ஆன் சானிட்டோரியம் பாயிண்ட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸில், லலிதா ஜுவல்லரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சிட்லப்பாக்கம் பிரிட்ஜ்லேருந்து ஜிஎஸ்டி பாயிண்ட்லேருந்து ஒரு 3.5 கிலோமீட்டர்ஸில் இருக்கிறதா இந்த லொக்காலிட்டி. ஈஸ்ட் தாம்பரம் செம்பாக்கம் காமராஜபுரம் பஸ் ஸ்டாண்ட் வழியாக டைரெக்டாக குரோம்பேட்க்கு வர ரூட்டில் சிட்லப்பாக்கம் குரோம்பேட் மெயின் ரூட்லேயே தான் இந்த ப்ராப்பர்ட்டி உட்காந்துருக்கு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியில் டோட்டலாக எவ்வளோ ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக இதில் வந்து 11 அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கிற ஒரு யூனிட். இதில் பிளாக் ஏ பிளாக் பின்னு 2 பிளாக்காக இருக்குது. ஸோ இதில் பிளாக் பியில் இருக்கிற 5 அப்பார்ட்மெண்ட்ஸில் 5 out of 1 அப்பார்ட்மெண்ட்டு தான் இப்போ வந்து சேலில் இருக்குது. மிச்ச 4 அப்பார்ட்மெண்ட்ஸும் சோல்டு அண்ட் எல்லாருமே கிரகப்பிரவேசம் பண்ணி குடியே வந்துட்டாங்க. ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்டை கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் ஆகி 1 to 1.5 இயர்ஸ் ஆகிடுச்சு. இந்த பில்டர் அதை வந்து செல் பண்ண வேணான்னு வச்சுருந்த அவரோட ஓன் ஹோல்டிங் போர்ஷனை இப்போது செல் பண்ணலான்ற பிளானில் வர்றாரு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி என்ன கிடையாது அப்படின்னா, ரீசேல் யூனிட் கிடையாது, டைரக்ட் ஃப்ரம் செல்லர், டைரக்ட் ஃப்ரம் செல்லர் ஆஸ் வெல் அஸ் பில்டர். பில்டர்கிட்டருந்து டைரெக்டாக வர அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, உங்களோட ஸ்டாம்ப் டியூட்டி டாக்குமெண்டேஷன் கம்மியாக வரும்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராப்பர்ட்டியில் 9 யூனிட்ஸ் இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் இந்த ப்ராஜெக்ட். பேக்கில் இருக்கிற பி பிளாக்கை பொறுத்த வரைக்கும் பி பிளாக்கில் 5 யூனிட்ஸ், கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு யூனிட், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 யூனிட், செகண்ட் ஃப்ளோரில் 2 யூனிட், மொத்தம் 5 யூனிட். ஸோ இந்த போர்ஷன் பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஃப்ளோரில் வித்தவுட் லிஃப்டில் சவுத் ஃபேஸிங்கில் இருக்கிற போர்ஷன் தான் இது. பேக்கில் இருக்கிற பி பிளாக்கை பொறுத்த வரைக்கும் பி பிளாக்கில் 5 யூனிட்ஸ், கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு யூனிட், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 யூனிட், செகண்ட் ஃப்ளோரில் 2 யூனிட், மொத்தம் 5 யூனிட். ஸோ இந்த போர்ஷன் பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஃப்ளோரில் வித்தவுட் லிஃப்டில் சவுத் ஃபேஸிங்கில் இருக்கிற போர்ஷன் தான் இது. ஒரே ஒரு யூனிட் தான் அவைலபிள் இருக்குது. அந்த ஒரு யூனிட் வந்து செகண்ட் ஃப்ளோரில் அவைலபிள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இதோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 805 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த அப்பார்ட்மெண்ட் உட்காந்துருக்கு. 805 ஸ்கொயர் ஃபீட்ஸ் அப்படின்றனால இது வந்து 2 பெட்ரூம் ஹால் அண்ட் கிச்சனில் அழகாக நீட்டாக அமைஞ்சிருக்கு. இந்த போர்ஷன் பொறுத்த வரைக்கும் இதில் உள்ளே வந்து கிச்சன் ஹால் டைனிங் அண்ட் ஒரு காமன் பாத்ரூம் அண்ட் ஒரு அட்டாச் பாத்ரூமோட சேர்த்து கிளியராக இருக்குது. பில்டர் போர்ஷனை உங்களுக்கு வந்து அன்ஃபர்னிஷ்டாக தான் டெலிவர் பண்ணுவாங்க. நம்ம அந்த போர்ஷனை வந்து ஃபுல்லி ஃபர்னிஷாக பண்ணி தரக்கிறது இருக்கும். விச் இஸ் உங்களோட போர்ஷன் நீங்கள் வாங்கி ரெஸ்ட் பண்ணும்போது நம்ம கூட டைப் பண்ணி இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நான் ஃபுல்லி ஃபர்னிஷ்டாக பண்ணி தரக்க ரெடியாக இருக்கேன். அதுவும் சப்போஸ் உங்களுக்கு லோனில் கவர் வேணும் அப்படின்னாக்கா லோனில் அதை கவர் பண்ணி தந்துட முடியும். ஆப்ஷனில் அமெனிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ட்ரில்ட்டில் கம்ப்ளீட்டாக கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் ஃபார் 9 மெம்பர்ஸ்க்கான கார் பார்க்கிங் தான். ஆனால் ரொம்ப லென்த்தியாக இருக்கும் அந்த பார்க்கிங், ஃப்ரீயாகவே ஸ்பேஷியஸாகவே இருக்கும். ஸோ அந்த 9 மெம்பர்ஸ்க்கும் தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் கவர் கார் பார்க்கிங் வருது, ப்ளஸ் சிசிடிவி ஆக்சஸ் தராங்க. அண்ட் தென் வாஸ்துப்படி அமைக்கப்பட்ட வீடாக இருக்குது. இந்த போர்ஷனில் இருக்கிற க்ரௌடை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஐடியில் ஒர்க் பண்ணுற பீப்புளாக தான் இருக்காங்க. சிறு சிட்டியில் ஒர்க் பண்ணுறாங்க, நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே இருக்காங்க. மெஜாரிட்டி ஐடி க்ரௌடட் பீப்புளாக தான் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் செட்டில் ஆகிருக்காங்க. ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ரேட் ப்ளஸ் ஸ்கொயர்ஃபீட் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த ஏரியாவோட கரண்ட் ப்ரைஸ் சிட்லப்பாக்கம் குரோம்பேட் ஹஸ்தினாபுரம் அல்லது ஈஸ்ட் தாம்பரம் செம்பாக்கம் அல்லது அதுக்கு முன்னாடி இருக்கிற காமராஜபுரம் இந்த சைடில் சானிட்டோரியம் எங்கே பார்த்தீங்கனாலும் 6000 ருபீஸ் ஆவரேஜில் தான் இதில் ரேட் ப்ளஸ் ஸ்கொயர்ஃபீட் போயிட்டுருக்கு. 6000, 6200, 6500, 7000 ருபீஸ் வரைக்கும் இந்த ஏரியாவில் ரேட் ப்ளஸ் ஸ்கொயர்ஃபீட் போயிட்டுருக்கு. கரண்ட்டாக இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் இதோட செல்லிங் ப்ரைஸ் 5000 ருபீஸ் அப்படின்ற அன்பிலீவபிள் ப்ரைஸில் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி தரோம். ஏரியாவில் தான் நீங்கள் போர்ஷன் பார்க்குறீங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து விசிட் பண்ணுங்கள். இந்த ஏரியாவில் வாட்டர் ஸ்கேரிட்டியும் கிடையாது அண்ட் வாட்டர் ஸ்டாக்னன்ட்டும் கிடையாது, ரெண்டுமே இல்லாத ஒரு ஏரியாவாக அந்த ஏரியா பார்க்க முடியுது. ஸோ
இம்மிடியட்டாக வந்து சைட் விசிட் பண்ணுங்கள். இது உங்கள் போர்ஷன்லாம் புக் பண்ண மறந்துடாதீங்க. ஸ்க்ரீனில் தெரிகிறது நம்மளோட நம்பர் தான் அப்படின்றனால கூப்பிட்டு பேசி சைட் விசிட் புக் பண்ணிவிட்டு டேரெக்டாக வாங்க. கீப் சப்ஸ்கிரைபிங் அண்ட் வாட்சிங் மை சேனல்.